Welcome, welcome to Simply Read channel. ஒரு வித்தியாசமான தலைப்போட வந்திருக்கிறேன் இன்னைக்கு. இந்த புத்தகத்தினுடைய டைட்டில் பாருங்க, வாகபோண்டிங் அப்படிங்கறது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இத எழுதுனது வந்து ரால்ஃப் பாட்ஸ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை பழையபடியும் புதுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பாப்புலரான புஸ்தகம். வாகபோண்ட் அப்படின்னா என்ன, வாகபோண்டிங் அப்படின்னா என்ன, கண் போன போக்கிலே கால் போகிறது. அதாவது நீங்கள் வந்து எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் நினைச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கிறது தான் வாகபோண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்ல போனால், இந்த சுற்றுலா போகிறாங்க இல்லைங்களா, சுற்றுலா போகிறவங்கெல்லாம் வந்து ஒரு 5 நாள் போவாங்க, 10 நாள் போவாங்க, ஒரு 15 நாள் போவாங்க. ஆனால் இந்த வாகபோண்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேகை எடுத்துகிட்டு, ஒரு கனம் கம்மி குறைவான ஒரு பேகை எடுத்துட்டு அவங்க வேலையிலிருந்து கொஞ்சம் ரெஸ்ட்னு கூட சொல்லலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க ஒரு 40 நாள் இல்லை ஒரு 50 நாள், சில நேரம் வந்து 6 மாதம், ஏன் 6 மாதம், சில நேரம் 1 வருஷம் கூட இந்த வாகபோண்ட் அப்படிங்கிறவங்க அப்படி போயிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு ஊராக போயிட்டே இருப்பாங்க. அதை பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க, சில நேரம் வந்து பிளான் பண்ணாமல் கூட செய்கிறாங்க. அதுதான் வாகபோண்ட் அப்படிங்கிறது, அது வாகபோண்டிங் அப்படிங்கிறது. அப்போது இது வந்து நடக்குதான், நிறைய நடக்குது. அதாவது இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் இந்த கான்செப்டை பிலீவ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பணம் சேர்க்குறாங்க, சேர்த்துட்டு ஒரு 2 மாதம், 3 மாதம், 6 மாதம் இப்படி வாகபோண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி ஒவ்வொரு நாடு நாடாக போயிட்டே இருக்கிறாங்க. இது நானும் வந்து நிறைய பார்த்துருக்குறேன். நான் வெளிநாடெல்லாம் பயணம் போகும்போது இந்த மாதிரி பேக் பேக் பார்த்துருக்குறேன். ஏன் இந்தியாவில் கூட வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இப்படி வாகபோண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கண் போன போக்கிலே கால் போகிறது, அதுதான். இதில் என்ன அப்படி ஒரு புதுமையான ஒரு விஷயம்னா, இந்த புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு இடங்களை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற டிக் மார்க் பண்ணி சுற்றுலா தடங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். ஆனால் இந்த ஆத்தர் ரால்ஃப் பாட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் வந்து ஒரு சுகமே இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் அந்த சுற்றுலா இடங்களை மட்டும் நீங்கள் குயிக்காக பார்த்துட்டு ரூமுக்கு வர்றீங்க, பழையபடியும் வர்றீங்க போகிறீங்க, இது வந்து ஒரு இனிமையான ஒரு வந்து அனுபவம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஊரையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் அங்கே போய் சுற்றுலா பயணிகள் போகாத இடத்துக்கு நீங்கள் போங்க, போய் அந்த ஊரில் இயற்கையாகவே என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இவர் வந்து எல்லாருக்கும் அறிவுரை கொடுக்குறாரு. நம்ம எல்லாராலையும் அது முடியாது இல்லையா, ஏன்னா வந்து அது வந்து சின்ன வயசுக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து வயசானவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்மளுடைய வேலை அப்படிங்கிற ஒரு வேலை பழுவுனால நம்ம கால்கள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு நேரத்தில் நமக்கே ஒரு குற்ற உணர்வு வருது. என்னென்னா, வாழ்க்கைங்கிறதே இது தானா, நம்ம வந்து சம்பாதிக்கணும், வேலை பார்த்துட்டே இருக்கணும், எல்லா இடத்துக்கும் போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம போகிறது இல்லை, இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறாரு. அது நமக்கும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இவர் சொல்கிற மாதிரி 3 மாதம் இல்லை 6 மாதம் இல்லை 1 வருஷம் அப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகாட்டால் கூட இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு சுற்றுலா போனீங்கன்னா கூட ஒரு சுற்றுலா பயணி மாதிரி நீங்கள் போகாமல் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல அடுத்தவங்க பார்க்காததை பாருங்கள், அவங்களுடைய பாரம்பரியம் அந்த கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நீங்கள் இன்னும் வந்து கூர்ந்து கவனிங்க. அது கல்ச்சர் வந்து எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம், உணவு பழக்கங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, கிட்டத்தட்ட எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உணவு பழக்கங்கள், ஒவ்வொரு விதமான பாஷைகள், மதங்கள், அவங்க நம்ம வந்து நம்மளுடைய ஆடைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆடைகள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகவும் அதிகமான அனுபவம் எங்கே கிடைக்குதுன்னா, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது தான் கிடைக்குது. நீங்கள் எந்த புஸ்தகத்தை படித்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் பண்ணுற அந்த அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதில் கிடைக்கிற அந்த அறிவு வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த புஸ்தகத்தில் இந்த ஆத்தர் எழுதும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாகபோண்டிங் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இடமா நீங்கள் போய்கொண்டே இருக்கீங்க இல்லைங்களா, அது வந்து
பண்ணணும்னா நீங்க வந்து நிறைய பணம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பணத்தை வச்சுட்டு நீங்க வேகபாண்டிங் போனீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. நீங்க அதுக்காக நீங்க பிளான் எடுங்க, திட்டமிடுங்கள். திட்டமிட்டு இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய தேவைகளை நீங்க குறைத்து கொண்டு, உதாரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆடைகள்லாம் நீங்க வந்து ஆடம்பரமான ஆடைகளை கொஞ்சம் குறைக்கலாம், இல்ல வெளி இடங்கள்ல எல்லாம் போய் நீங்க நிறைய சாப்பிடுறீங்க அந்த சாப்பாடை குறைக்கலாம். அப்படி நீங்க சேவிங் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த வேக பாண்டிங் வந்து நீங்க வந்து முதல்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. இவர் வந்து ஒரு வருஷம்லாம் வேகபாண்டிங் போயிருக்கிறாரு, போய் நிறைய இடத்துல வந்து ஆங்கிலம் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு, அதாவது இது வந்து ஒரு பெரிய ஹைஃபை டூர் கிடையாது. வேகபாண்டிங்கிறது ஹைஃபை டூர் கிடையாது. சாதாரணமானவர்கள் வந்து கொஞ்சமாக பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு இலகுவான ஒரு பேகை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊராக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. யாராக இருந்தாலும் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேக பாண்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்கலாம். இந்த புத்தகத்தினுடைய ஆடியோவும் இருக்குது, நீங்கள் ஆடியோ கூட நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த புத்தகத்தை வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி இவர் எழுதியிருக்கிறாரு. இதில் பெரிய பெரிய இந்த டிராவலர்ஸ் யாரெல்லாம் பெரிய பெரிய வெல் நோன் வேக பாண்ட், மிக அறியப்படுகிற வேக பாண்ட் டிராவலர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் பகிர்ந்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ஆத்தர் வந்து நீங்கள் எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னா எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பேஜுக்கு பின்னாடியும் சின்ன சின்ன டிப்ஸாக கொடுத்துருக்காங்க, வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து இன்டர்நெட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையான புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை அவசியம் கிடைத்தால் படியுங்கள். இதை நான் படித்ததுக்கப்புறம் எனக்கும் அந்த வேக பாண்டிங்க்கு மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. வழக்கமாக நான் எங்கே போனாலும் ஒரு 10 days நான் டூர் போயிட்டு வந்துடுவேன். இது படித்ததும் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு மாதம் வேக பாண்ட் மாதிரி போய் வேக பாண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கும் இருக்குது. நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும். இந்த சேனல் சிம்பிளி ரீட் சேனல் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்கள்ட்டெல்லாம் எடுத்து சொல்லுங்க. இந்த ரிவ்யூ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.